இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒரு அறிக்கையின்படி வங்கி மோசடிகளால் தினமும் ரூபாய் 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இது இந்தியாவில் மட்டும். மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். மிகச்சிறிய காணொலி தான், தயவுசெய்து முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். இந்தியாவில் கடந்த 7 ஆண்டுகளில் வங்கி மோசடிகளால் தினமும் ரூபாய் 100 கோடி வரை வங்கித்துறைக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் தரவுகள் கூறுகின்றன. அதாவது ஏப்ரல் 2015 முதல் டிசம்பர் 2022 வரை 7 ஆண்டுகளில் நாடு முழுவதும் மொத்தம் ரூபாய் 2.5 லட்சம் கோடி அளவிற்கு வங்கி மோசடிகள் கண்டறியப்பட்டுள்ளன. 2015 முதல் 2016 வரை ரூபாய் 67,760 கோடியும், 2016 முதல் 2017 வரை ரூபாய் 59,596 கோடியும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2019 முதல் 2020 வரை ரூபாய் 29,689 கோடியாக இருந்த இழப்பு 2020 முதல் 2021 வரை ரூபாய் 10,699 கோடியாக குறைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில் இது ரூபாய் 64,709 கோடியாக உள்ளது. போலி செக்குகள், போலி டிராஃப்டுகள் மூலம் பணம் எடுத்தல், லஞ்சம் கொடுத்து வங்கிக் கடன்களை முறைகேடாக பெறுதல், அந்நிய செலவாணி பண பரிவர்த்தனைகளில் முறைகேடுகள், வங்கியில் உள்ள ரொக்க பணத்தின் குளறுபடிகள், பொய்க் கணக்குகள் மூலம் கடன் பெறுதல், அடமான சொத்துக்கள் போலி ஆவணம் மூலம் பெயர் மாற்றம் செய்தல் போன்ற பல்வேறு முறைகளில் வங்கி மோசடிகள் நடைபெற்றுள்ளன. முறைகேடுகள் மூலம் ஏற்பட்ட இழப்புகளில் 83% மராட்டியம், டெல்லி, குஜராத், தெலுங்கானா, தமிழகம் ஆகிய மாநிலங்களில் நடந்தேறியுள்ளன. இதில் 50% முறைகேடுகள் மட்டும் நிதித்துறை தலைமை அகமான மும்பையை உள்ளடக்கிய மராட்டியத்தில் நடைபெற்றுள்ளன. வங்கி முறைகேடுகளை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கைகளும் உடனுக்குடன் கண்டறியும் வழிமுறைகளையும் அமுல்படுத்தியதன் மூலம் வங்கி முறைகேடுகளை வெகுவாக கட்டுப்படுத்தியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அன்பர்களே, இந்த காணொலியின் வழியாக இந்தியாவில் வங்கி மோசடியால் தினமும் 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்.வி. பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொலி முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி.